எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது இயற்கையிலேயே நல்ல வாசம் தரக்கூடிய வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெட்டி வேர். அப்படி அந்த வெட்டி வேரை நம்ம எந்த 10 விஷயங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது வீட்டில் என்னென்னைக்குமே லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நம்ம இறை வழிபாடு மேற்கொள்வது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் எப்பயுமே நிம்மதி, சந்தோஷம், செல்வ செழிப்பு, வீட்டு உறுப்பினர்கள் அனைவருக்குமே ஆரோக்கியம், இது அனைத்துமே வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இறைவனுடைய பாதங்களை சரணடைவது அப்படிங்கிறத செய்வோம். ஒவ்வொரு நாளுமே காலை மாலை இரண்டு வேளையுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுக்குண்டான நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத தவறாமல் செய்வோம். இப்படி இந்த அனைத்து விஷயங்களுமே செய்துட்டு வந்தாலுமே ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று, செல்வ செழிப்பு இருந்துகிட்டே இருக்கும், உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. ஆனால் உடல் ஆரோக்கியம் ஒரு சில வீடுகளில் அதுக்கு பிரச்சனையே இருக்காது, ஆனால் செல்வம் சேர்ப்பதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இந்த அனைத்து விஷயங்களையுமே, அதாவது செல்வ செழிப்பு, நிம்மதி, ஆரோக்கியம், இந்த மூன்றையுமே ஒன்றாக பெறும் பொழுது மட்டும்தான் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருப்பதாக சொல்லப்படுது. இப்படி இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம ஒரு சேர பெறணும், அதாவது வீட்டில் என்னென்னைக்குமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒரு வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெற்றியை அருளக்கூடிய வெட்டி வேர். ஒவ்வொரு தாவரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கும். இறைவன் படைக்கும் பொழுது விஷமான தாவரங்களையும் கொடுத்துருக்கிறாரு, அதே மாதிரி சில தாவரங்கள் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய மூலிகையாகவும் நமக்கு கொடுத்துருப்பாரு. தாவரங்களினுடைய வேர்லேருந்து விதை வரைக்குமே அத்தனையுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயன் தருபவையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்படி அந்த செடியை நம்ம வீடுகளில் வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்பிற்கும் தடை இருக்காது, லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக சொல்லப்படுது. இப்ப நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாழை மரம் வளர்ப்பது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். வாழை மரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அடி முதல் நுனி வரைக்கும் அத்தனையுமே மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு சிறப்பான தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி மனிதனுக்கு தன்னை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு மரமோ இல்லை செடியோ நம்ம வீடுகளில் வளர்க்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுது. அப்படி இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு செடியோ இல்லை மரத்தையோ நம்மளால வீடுகளில் வைத்து வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுக்கு மாடி குடியிருப்புகளில் குடியிருக்கிறீங்க, இல்லை வீட்டில் செடியோ மரமோ வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அனைத்து விஷயங்களையுமே நன்மை தரக்கூடிய ஒரு வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெட்டி வேர். நிறைய நாட்டு மருந்து கடைகள்லையும் சரி, இல்லை பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள்லையும் சரி, இந்த வெட்டி வேர் விற்பது அப்படிங்கிறத செய்வாங்க. இன்னும் ஒரு சில கடைகளில் வெட்டி வேர் மாலையாக விற்கப்படுவது அப்படிங்கிறத கூட பார்த்துருப்போம். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், ஆனால் இந்த வேரினுடைய மகத்துவம் தெரியாததால் அதை வாங்காமல் விட்டுருப்போம். இப்போ இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா அந்த வேரினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். உடனே நீங்கள் செய்ய வேண்டியது வெட்டி வேரை நம்ம வீடுகளில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய பூஜை முறை செய்து காட்டும் பொழுதும் சரி, இல்லை பூஜை குறிப்புகள் சொல்லும் பொழுதும் சரி, இந்த வெட்டி வேரை பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். அதை கேட்ட நிறைய சகோதரிகள் வெட்டி வேரை பற்றி தனியாக ஒரு பதிவு சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வெட்டி வேரானது நமக்கு எந்த மாதிரியான பயன்களை ஏற்படுத்தி தருது, இதை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான விஷயங்கள் ஒன்றொன்றா தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இயற்கையிலே நல்ல வாசம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெட்டி வேர். இது நம்மளுடைய வீட்டில் சாதாரணமாக இருந்தாலே போதும் கண்டிப்பாக அதிர்ஷ்டமானது ஏற்படுவதா சொல்லப்படுது. வாசம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த வேரை நம்ம முறையாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும். அப்படிப்பட்ட இந்த வெட்டி வேரை நம்ம வீட்டு பூஜையறையில் தினசரி வழிபாடுகளில் இடம்பெற செய்வது அப்படிங்கிறத செய்யணும். அதுக்கு செய்ய வேண்டியது ஒரு கண்ணாடி டம்ளர் இல்லனா கண்ணாடி பவுல் எடுத்துட்டு அதுல சுத்தமான நீர் நிரப்பினதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா வெட்டி வேரை எடுத்து போட்டு வச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு எலுமிச்சை கனி சேர்ப்பது அப்படிங்கறத செய்துருங்க. இந்த வெட்டி வேர் தண்ணீர்ல வீட்டு பூஜை அறையில இருக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய நறுமணமானது கண்டிப்பா நம்மளுடைய வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயாரை வரவழைக்க செய்வதா சொல்லப்படுது. இது தினசரி நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கணும். எலுமிச்சை கனியை நம்ம வாரத்திற்கு ஒரு முறை மாற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். எலுமிச்சை கனியை மாற்றும் பொழுது அந்த நீரையும் மாற்றுவது
அப்படிங்கிறத செய்திருங்க. வெட்டி வேரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அதனுடைய வாசம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தது நமக்கு ஒரு மாதம் வரைக்குமே இருக்கும். மறுபடியும் அதே வெட்டி வேரை புது நீர் நிரப்பிட்டு போட்டு வச்சுட்டு கூடவே ஒரு எலுமிச்சை கனி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பும் நான் இதை சார்ந்தே தான் சொல்லியிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வார வாரம் தண்ணீரை மாற்றும் பொழுது கண்ணாடி டம்ளர்லேயோ இல்லை கண்ணாடி பவுலில் இருக்கக்கூடிய நீரை மாற்றும் பொழுது பழைய நீரை நீங்கள் கீழே கொட்டுவதற்கு பதிலாக அந்த நீரை வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை வீட்டில் அனைத்து இடங்களையுமே தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பொதுவாகவே இந்த வெட்டிவேர் மூழ்கின நீர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வாசம் இருக்கும். அப்படி அந்த நீரை நம்ம சாதாரணமாக கொட்டுவதை காட்டிலும் நம்ம வீட்டில் அனைத்து இடங்களையுமே மூளை முடுக்குகள் எந்த இடமும் பாக்கி விடாமல் அனைத்து இடங்களையுமே தெளித்து விடும் பொழுது கண்டிப்பாக துர்சக்திகளும் சரி இல்லை கெட்ட ஆற்றல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்துமே விலகுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டினுடைய தலைவாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலைவாசல் பகுதியில் வெட்டிவேர் மாலையாக வாங்கி தொங்க விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் வெட்டிவேரை கொஞ்சமாக எடுத்து அதை ஒரு மஞ்சள் வஸ்திரத்தில் கட்டி கூடவே நம்ம ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வீட்டு வாசல் படியில் கட்டும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் என்னென்னைக்குமே செல்வ செழிப்பிற்கு தடை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நல்ல வாசம் நிலைவாசல் பகுதியிலேருந்து வருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய பூஜையின் காரணமாக மகாலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வதாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக வெட்டிவேர் மாலை இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மஞ்சள் வஸ்திரத்தில் வெட்டிவேர் வைத்து முடிந்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த வெட்டிவேர் முடிச்சு நீங்கள் எப்போ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிவேர் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதை வெயிலில் நல்லா வச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த வெட்டிவேர் நம்ம கைகளில் வைத்து உடைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். அப்படி அந்த காய வைத்த வெட்டிவேரை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துடுங்க. அந்த பொடியை நம்ம மூன்று விஷயங்களுக்காக பயன்படுத்த போகிறோம். முதல் விஷயம், நம்ம தினசரி வைத்துக்கொள்ளக்கூடிய திருநீரோடு கலந்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம எந்த காரியத்திற்காக வெளியே போனாலுமே இந்த திருநீரை நம்ம நெற்றிகளில் இட்டுட்டு போகும் பொழுது அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகி வெற்றி நம் வசப்படுவதாக சொல்லப்படுது. அதனால் திருநீரில் முதல் விஷயமாக கலந்துக்கோங்க. அடுத்ததாக இந்த காய வைத்த வெட்டிவேர் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொஞ்சமாக தண்ணீரில் கலந்துக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அதில் இந்த பொடி போட்டதுக்கப்புறமா வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வேப்பிலைகளை மட்டும் தனியாக உருவாமல் அந்த காம்போடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இலை சேர்ந்து இருக்கக்கூடிய காம்போடு ஒரு 4 இல்லைன்னா 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு அதை இந்த நீரில் ஒரு நாள் முழுவதுமே போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. போட்டு வைத்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வெள்ளிக்கிழமை நாளனைக்கும் செய்யலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த 2 நாட்களில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது வீட்டு பூஜை அறையில் இந்த நீரை வைத்ததுக்கப்புறமா மறுநாள் காலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்ததுக்கப்புறமா இந்த இலையை பயன்படுத்தி அந்த குச்சியோடு இருக்கக்கூடிய வேப்பிலையை பயன்படுத்தி அந்த நீரை வீடு முழுவதுமே தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையுமே இந்த வேப்பிலை மற்றும் இந்த காய வைத்த வெட்டிவேரானது ஈர்ப்பதாக சொல்லப்படுது. இப்படி இந்த நீரை நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களையும் தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த வெட்டிவேர் பொடி மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொடியை நீங்கள் கையோடு வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வெட்டிவேர் பொடியை பயன்படுத்தி நம்ம அடுத்ததாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று வைத்திருப்போம். ஒரு சிலர் பர்சுகளையும் பணம் வைத்து சேமிப்பது அப்படிங்கிறத செய்வோம். எப்படி செய்தாலுமே இந்த வெட்டிவேர் பொடியை ஒரு வெள்ளை காகிதத்தில் மடிச்சுட்டு அதை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் சேர்ப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகி செல்வ செழிப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இப்போ நம்ம காய வைத்த வெட்டிவேர் பொடியில் 3 முக்கியமான விஷயங்கள் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக 5வது முக்கியமான விஷயம், இந்த வெட்டிவேரை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மனபயம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வெட்டிவேரை நம்மளுடைய கைகளில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லலாம், இல்லை மகாலட்சுமி தாயாருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனபயம் முழுவதுமே விலகுவதா சொல்லப்படுது. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம தினசரி எடுத்து செல்லக்கூடிய ஒரு சில பொருட்கள், பர்ஸா இருக்கலாம் இல்லை ஹேண்ட்பேக்கா இருக்கலாம், அந்த மாதிரியான பொருட்களோடு இந்த வெட்டிவேரையும் சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பா என்னைக்குமே இந்த வெட்டிவேரானது நமக்கு பாதுகாப்பு கவசமா இருப்பதா சொல்லப்படுது. அடுத்ததா 6வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெட்டிவேரை பஞ்சமி திதி நாட்கள்லயும் சரி இல்ல சதுர்த்தி திதி நாட்கள்லயும் சரி விநாயகர் பெருமானுக்கும் வாராய் எண்ணெயினுடைய திருவுருவப் படத்திற்கும் சூடுவது அப்படிங்கறத செய்யணும். நீங்க விக்கிரகம் வைத்திருந்தாலும் சரி
இல்லை திருவுருவ படம் வைத்திருந்தாலும் சரி, கொஞ்சமாக வெட்டி வேற எடுத்துட்டு அதை நம்ம பூ கட்டுற மாதிரி மாலையாக கட்டி சூடும் பொழுது கண்டிப்பாக அந்த வாசம் இருக்கக்கூடிய காரணத்தாலேயே நம்ம வீடுகளில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டிற்கும் சரி, நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பையும் சரி இந்த வெட்டி வேறானது ஏற்படுத்தி தருவதாக சொல்லப்படுது. அடுத்ததாக ஏழாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடுகளில் படிக்கின்ற வயதில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கவனச்சிதறல் எதுவுமே ஏற்படாமல் இருக்கக்கூடிய விதத்தில் வெட்டிவேர் மாலையாக கட்டி அவங்க படிக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம். இல்லை கொஞ்சமாக வெட்டிவேர் எடுத்து நீரில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம். இப்படி அந்த வாசம் இடம் முழுவதுமே பரவக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக கவனச்சிதறலானது ஏற்படாது. அதே சமயத்தில் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுது. அடுத்ததா எட்டாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அடிக்கடி அந்த விஷயத்தில் தடைகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நம்ம வேலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி மேற்கொள்கிறோம், அந்த வேலை நமக்கு கிடைக்காமையே போகுது, இல்லை வேலைக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே தடைகள் வருது, இல்லை திருமணத்தில் பெண் பார்க்க செல்லும் பொழுது தடைகள் ஏற்படுது, இல்லை பெண் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு திருமணம் கைக்கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், இப்படி இந்த தடைகள் எந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக நடக்குதோ அந்த விஷயத்துக்காக நம்ம செல்வதற்கு முன்னாடி நம்ம வீட்டு பூஜையறையில் கொஞ்சமாக இந்த வெட்டி வேரை வைத்து வழிபாடு செய்துட்டு இந்த வெட்டி வேரை நம்ம கையோடு எடுத்து செல்வது அப்படிங்கறத செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி வெற்றி நம் வசம் படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதா சொல்லப்படுது. இப்ப நம்ம இந்த பதிவின் மூலமா வெற்றியை அருளக்கூடிய வெட்டி வேற எப்படி சரியா பயன்படுத்தணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது வெற்றி நம் வசப்படும் அப்படிங்கறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். வெட்டிவேர் பொடியில் 3 குறிப்பு சொல்லியிருக்கிறேன், வெட்டி வேரில் தனியாக 7 குறிப்புகள் சொல்லியிருக்கிறேன், மொத்தம் 10 குறிப்புகள் இருக்கு. இப்படி இந்த குறிப்புகள் அனைத்தையுமே நீங்கள் சரியாக கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அது உங்கள் வசப்படுவது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.